நெக்ஸ்ட் நாம ஹெக்ஸாகனல் அண்ட் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ தமிழில் அருங்கோணம் மற்றும் முகப்பு மைய அமைப்பு, இந்த அமைப்பில் படிகங்கள் இருந்தால் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இல்லை, ஸோ இந்த ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸில் இருக்கும். இந்த த்ரீ லேயர்ஸும் எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஏபிஏபிங்கிற டைப் இருக்கக்கூடிய டூ டைமென்ஷனல் லேயர், ஏபிஏபி அமைப்பில் வரக்கூடிய ஒரு இருபரிமாண லேயர், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ரோ. இப்போது இந்த செகண்ட் ரோ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ரோக்கு நேராக வரக்கூடிய ஸ்பியருக்கு நேராக ஸ்பியர் போட போகிறதுல இந்த டிப்ரெஷனில் ஃபிட் ஆகிற மாதிரி தான் செகண்ட் ரோவில் ஸ்பியர்ஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ ஏனா செகண்ட் ரோ பி. ஸோ பாருங்கள், செகண்ட் ரோவில் ஸ்பியர்ஸை டிப்ரெஷனில் ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரில் தேர்ட் ரோ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேர்ட் ரோவில் வரக்கூடிய ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லேயரில் ஆட்டம்ஸ் அல்லது ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய ஸ்பியருக்கு நேராக இருக்கும். ஸோ இப்போ இந்த த்ரீ லேயர்ஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல போகிறோன்னா, ஃபஸ்ட் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு சொல்ல போகிறோம். இன் தீஸ் டூ மெத்தட்ஸ், அதாவது ஹெக்ஸாகனல் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்லேயும் சரி, ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்லேயும் சரி, தி ஃபஸ்ட் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை டூ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏபிஏபி டைப். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸ் அல்லது டிப்ரெஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஏ டைப், செகண்ட் ரோ பி டைப், எகைன் ஏ டைப், மறுபடியும் பி டைப், இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த இதுதான் ஃபஸ்ட் லேயர். இந்த ஃபஸ்ட் லேயரை என்னென்னு எழுதுவோன்னா, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஏ லேயர். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லு. தி ஃபஸ்ட் லேயர் இஸ் a two-dimensional layer. Of ABAB type. The spheres in the second row are placed in the depressions of first row. So in the layer என்ன சொல்றோம், this layer is represented as A layer. இதுக்கு பேர் ஏ லேயர். ஓகே, இந்த ஃபஸ்ட் லேயர் இப்போ எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் அல்லது வால்ட்ஸ் இருக்கும். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு பாருங்கள்.
இப்போது இந்த வாய்ட் அல்லது ஹோல் எடுத்துக்குவோம். இந்த ஹோலை சுற்றி த்ரீ ஸ்பியர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லேயரில் ரெண்டு ஸ்பியர், செகண்ட் லேயரில் ஒரு ஸ்பியர். இதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஏன்னா இந்த ஹோல் அல்லது வாய்டுக்கு ஃபஸ்ட்டு ரோ, சாரி நாட் ஃபஸ்ட் லேயர், ஃபஸ்ட் ரோவில் ரெண்டு ஸ்பியர், செகண்ட் ரோவில் ஒரு ஸ்பியர் தான் இருக்குது. இப்போ இந்த வாய்டு எடுத்துக்கோங்க, இதில் செகண்ட் ரோலிருந்து ரெண்டு ஸ்பியர், ஃபஸ்ட் ரோலிருந்து ஒரு ஸ்பியர் தான் காண்டாக்டில் இருக்குது. இது ஒய் டைப் ஆஃப் வாய்டுன்னு வச்சுக்கலாம். பட் இது எக்ஸ் டைப், ஏன்னா ஃபஸ்ட் ரோவில் ரெண்டு ஸ்பியர், செகண்ட் ரோவில் ஒரு ஸ்பியர். இது ஒய், இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ். இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இதில் எக்ஸ் டைப் லே வாய்டு எது, ஒய் டைப் வாய்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கக்கூடிய ரோ மேலே இருக்கக்கூடிய ரோலேருந்து ரெண்டு ஸ்பியரும், கீழே இருக்கக்கூடிய ரோலேருந்து ஒரு ஸ்பியரும் ஒரு வாய்டை சுற்றி இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ் டைப் வாய்டுன்னு சொல்லணும். கீழே இருக்கக்கூடிய ஸ்பியர்லேருந்து, சாரி, கீழே இருக்கக்கூடிய ரோலேருந்து டூ ஸ்பியர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ரோலேருந்து ஒரு ஸ்பியர் வந்ததுன்னா அந்த டைப் ஆஃப் வாய்டெல்லாம் ஒய்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த வாய்டு பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய ஸ்பியர்லேருந்து ரெண்டு, மேலே ஒன்று தான் வருது. அப்போ இது என்னென்னா ஒய், இது எக்ஸ். ஏன்னா இந்த வாய்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்பர் ரோ, அப்பர் ரோவில் ரெண்டு ஸ்பியர், லோயர் ரோவில் ஒரு ஸ்பியர். அப்போ இது எக்ஸ் டைப், இது ஒய் டைப், இது எக்ஸ் டைப், இது ஒய் டைப், எக்ஸ் டைப், ஒய் டைப், எக்ஸ் டைப். ஸோ எக்ஸ் டைப் வாய்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, அப்பர் ரோலேருந்து ரெண்டு ஸ்பியரும், லோயர் ரோலேருந்து ஒரு ஸ்பியரும் சுற்றி இருக்கும். ஒய் டைப்புக்கு அப்படி ஆப்போசிட், லோயர் ரோவில் ரெண்டு ஸ்பியர், அப்பர் ரோவில் ஒரு ஸ்பியர் இருக்கும். ஸோ மெயினாக நமக்கு இந்த எக்ஸ் வாய்டுக்கும் ஒய் வாய்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ இப்போ நம்ம இங்கே டூ டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸை பார்க்குறோம். இந்த டூ டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸை, ஒன்று எக்ஸ் டைப்னு, இன்னொன்று ஒய் டைப்னு சொல்கிறோம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் லேயர் மேலே ஸ்பியர்ஸை வைக்கிறோம். எப்படின்னா, ஒன்றா எக்ஸ் வாய்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறோம், அல்லது ஒய் வாய்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு செகண்ட் லேயரை ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர். ஸோ இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர், ஸோ இதில் என்ன சொல்ல போகிறோம், இன் தி ஃபஸ்ட் லேயர் வி ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸ். இன் தி ஃபஸ்ட் லேயர் there are two types of voids. Voids are holes. They are represented as x and y. ஸோ அந்த வாய்ட்ஸை நாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எக்ஸ் அண்டு ஒய். அடுத்தது இப்போ இதில் எப்படி செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணுவோம், தி செகண்ட் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை பிளேசிங் தி ஸ்பியர்ஸ் The second layer is formed by placing these spheres above x or y type void. So avladha romba simple. First layer la two types of voids irukku, one x type void nu solrom, inna na y type void nu solrom. Inda rendu void la edhaadha oru void mela da sphere vekkrom, vechamna second layer form aagudhu. இன்னொருக்க நல்லா பார்த்துங்க, எக்ஸ் டைப் வாய்டுன்னு என்ன, ஒய் டைப் வாய்டுன்னு என்னன்னு. ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இந்த வாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய டூ ஸ்பியர்ஸும் செகண்ட் ரோவில் ஒரு வாய்டும் வருது. அந்த மாதிரி வரக்கூடிய வாய்டுக்கு பேர் எக்ஸ். இந்த வாய்டு எடுத்துக்கங்க, இதில் செகண்ட் ரோவில் டூ ஸ்பியர்ஸும் ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஸ்பியரும் வருது. இது வந்து ஒய் டைப் வாய்டு. ஸோ மேலே இருக்கக்கூடிய ரோவில் ரெண்டு ஸ்பியரும், கீழே இருக்கக்கூடிய ரோவில் ஒரு ஸ்பியரும் வந்தால் அதெல்லாம் எக்ஸ் டைப் வாய்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே இருக்கக்கூடிய ரோவில் ரெண்டு ஸ்பியரும், மேலே இருக்கக்கூடிய ரோவில் ஒரு ஸ்பியரும் வந்தால் அது ஒய் டைப் வாய்டு. பார், இப்போ இது எடுத்துட்டிங்கன்னா இது ஒய்,
ஏன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ரோல் இருந்து ரெண்டு ஸ்பியர், மேலே இருக்கக்கூடிய ரோல ஒரு ஸ்பியர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் டைப் வாய்ட்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ் டைப் வாய்டு மேலே மட்டும் ஸ்பியர்ஸை வச்சும் செகண்ட் லேயரை ஃபார்ம் பண்ணலாம், அல்லது ஒய் டைப் வாய்டு மேலே வச்சும் செகண்ட் டைப் ஆஃப் லேயரை ஃபார்ம் பண்ணலாம். அந்த செகண்ட் டைப் ஆஃப் லேயரை பி லேயர்னு சொல்கிறோம். தி செகண்ட் லேயர் formed by placing spheres in the depression of first layer. So first layer la vara depressions mela spheres vechi second layer form pandrom is represented as B layer. அது பென் லேயர்னு சொல்கிறோம், B layer. அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் லேயர் நான் இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ் டைப் வாய்டு மேலே மட்டும் ஸ்பியர்ஸை வைக்க போகிறேன். இந்த செகண்ட் லேயரில் வைக்கக்கூடிய ஸ்பியரை நான் ஆரஞ்சு கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பியரை வச்சாச்சு, செகண்ட் ஸ்பியரை கொண்டு போகிறேன். பாருங்க, கரெக்டாக இந்த எக்ஸ் வாய்டை கவர் பண்ணுது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ஸ்பியர்ஸ் எல்லாம் செகண்ட் லேயரில் வரக்கூடியது. அடுத்து செகண்ட் ரோவில் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு, எக்ஸு வாய்டை கவர் பண்ணுற மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வைக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ் வாய்டை மட்டும்தான் கவர் பண்ணுது, ஒய் வாய்டை பார்ஷியலாக தான் கவர் பண்ணும். பாருங்கள், இந்த ஒய் வாய்டை பார்ஷியலாக கவர் பண்ணுது. சரி, இப்போ இந்த எக்ஸ் வாய்டை சுற்றி எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், நம்பர்ஸ் போட்டே பார்க்கலாம். இந்த எக்ஸ் வாய்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லேயரில் 1, 2, 3, இந்த எக்ஸ் வாய்டை சுற்றி 3 ஸ்பியர்ஸ் இருக்குது. செகண்ட் லேயரில் 1, 4. ஸோ அப்போ இந்த எக்ஸ் வாய்டை சுற்றி 4 ஸ்பியர்ஸ் இருக்குது. அதனால் இந்த எக்ஸ் வாய்டுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, டெட்ராஹெட்ரல் வாய்டு. இதுக்கு பேர் டெட்ராஹெட்ரல் வாய்டு. ஸோ தமிழ் இதுக்கு பேர் நான்முகி வெற்றிடம். இப்போ இந்த 4 ஸ்பியர்ஸோட சென்டர்ஸையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஷேப் வரும். ஸோ பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலர் ஸ்பியர், அதோட சென்டர் கீழே 1, 2, 3 மூணு ஸ்பியரோட சென்டர். இந்த கீழே இருக்கிற மூணு ஸ்பியரோட சென்டரையும் சேர்த்துங்க, என்ன ஷேப் வருது? ட்ரையாங்கிள் ஷேப். 1, 2, 3 ஸ்பியரோட சென்டரை சேர்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப். அதை கொண்டு போய் மேலே இருக்கக்கூடிய 4வது ஸ்பியரோட சென்டர் கூட சேர்த்து பாருங்கள். ஸோ என்ன ஷேப் வரும்? டெட்ராஹெட்ரல் ஷேப். பட் இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப்னால அதை டெட்ராஹெட்ரல் வாய்டுனு சொல்ல, ஒரு வாய்டு வந்து 4 ஸ்பியர் கூட காண்டாக்டில் இருந்துச்சுன்னா அது டெட்ராஹெட்ரல் வாய்டு, நான்முகி வெற்றிடம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த வாய்டு இருக்குது. ஸோ இதை சுற்றியும் 4 ஸ்பியர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் டைப் வாய்டுக்கு பேர் டெட்ராஹெட்ரல் வாய்டு. ஒவ்வொரு ஆட்டமும் எத்தனை டெட்ராஹெட்ரல் வாய்டு கூட காண்டாக்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த செகண்ட் ஸ்பியர் ஆட்டம்னா இங்கே ஸ்பியர் தான், இதை எடுத்துக்கோங்க.
இந்த பக்கம் ஒரு டெட்ராகட்ரல் வாய்டு, இந்த பக்கம் ஒரு டெட்ராகட்ரல் வாய்டு. இந்த ஸ்பியர் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைடில் ஒரு டெட்ராகட்ரல் வாய்டு, ரைட் சைடில் ஒரு டெட்ராகட்ரல் வாய்டு. இந்த ஸ்பியர் லெஃப்ட் சைடில் ஒரு டெட்ராகட்ரல் வாய்டு, ரைட் சைடில் ஒரு டெட்ராகட்ரல் வாய்டு. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், இன் ஹெச்சிபி அதாவது ஹெக்ஸாகனல் அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட், ஈச் ஆட்டம் அல்லது ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் டூ டெட்ராகட்ரல் வாய்ட்ஸ். ஒவ்வொரு அணு அல்லது ஒவ்வொரு கோளம் இரண்டு நான்முகி வெற்றிடங்களும் தொடர்புடையது. ஸோ எவ்வளோ ஆட்டம் இருக்குதோ அது மாதிரி ரெண்டு மடங்கு டெட்ராகட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்ன சொல்லலாம், ஈச் ஆட்டம் ஆர் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் எவ்வளோ டூ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ், டூ டெட்ராஹெட்ரல் வாய்ஸ் இன் க்ளோஸ் பேக்கிங். ஸோ க்ளோஸ் பேக்கிங் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்பியரை சுற்றியும் ரெண்டு டெட்ராஹெட்ரல் வாய்ட் இருக்கும். இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஒய், இந்த ஒய்யை பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஏன்னு பாருங்கள், இதை சுற்றியும் சிக்ஸ் ஸ்பியர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒய் எடுத்துக்கோங்க, இந்த ஒய் இதில் பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் சர்க்கிள்ஸ் எத்தனை இருக்குது, ஒன் டூ த்ரீ. ஸோ மூணு ஆரஞ்சு கலர் சர்க்கிள். இந்த ப்ரௌன் கலர் சர்க்கிள்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், ஒன் டூ த்ரீ. அப்போ இந்த ஒய்யை சுற்றியும் எத்தனை ஸ்பியர்ஸ் வருது, ஒய் வாய்டை சுற்றி சிக்ஸ் ஸ்பியர்ஸ். சிக்ஸ் ஸ்பியர்ஸ் ஒரு வாய்டை சுற்றி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஸோ அப்போது இந்த ஒரு ஆட்டம் அல்லது ஒரு ஸ்பியர் எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்டு கூட கான்டாக்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூங்கிற ஸ்பியர் எடுத்துக்கோங்க, இது கூட எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்குது, ஒன்று தான். இந்த பக்கமும் ஒய்வெல்ல, இந்த பக்கமும் ஒய்வெல்ல, ஒன்று தான். அதே மாதிரி இந்த ஸ்பியர் எடுத்துக்கங்க, இதுவும் ஒரு ஆக்டாஹெட்ரல் வாய்டு கூட தான் கான்டாக்டில் இருக்குது. இந்த ஸ்பியரும் ஒரு ஆக்டாஹெட்ரல் வாய்டு கூட தான். அப்போ இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இன் க்ளோஸ் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஒன் ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஸோ அப்போ ஒரு ஸ்பியர் ரெண்டு டெட்ராஹெட்ரல் வாய்டு கூட கான்டாக்டில் இருக்குது, ஒரு ஆக்டாஹெட்ரல் வாய்டு கூட கான்டாக்டில் இருக்குது க்ளோஸ் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்டில். மறந்துடக்கூடாது. So each atom is in contact with one octahedral void in close packing arrangement. இஃப் தேர் ஆர் என் ஆட்டம்ஸ், மொத்தம் என் ஆட்டம் இருக்குன்னு வைங்க. இஃப் தேர் ஆர் என் ஆட்டம்ஸ் இன் அ க்ளோஸ் பேக்கிங், ஒரு க்ளோஸ் பேக்கிங்கில் என் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளவு டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும், நம்ம ஃபார்மா இப்போ பார்த்துருக்கோம் என்னன்னு. டூ என் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ரெண்டு டெட்ராஹெட்ரல் வாய்ட்னா என் ஆட்டம்ஸ் அல்லது என் ஸ்பியருக்கு டூ என் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ், என் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோம், வென் X type void is covered by spheres in the second layer.
அதாவது பி லேயர். பி லேயரில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸை வச்சு எக்ஸ் டைப் வாய்டை கவர் பண்ணோம்னா தி வாய்ட் இஸ் சரவுண்டட். சுற்றி என்ன இருக்குது? தி வாய்ட் இஸ் சரவுண்டட் பை ஃபோர் ஸ்பியர்ஸ் அண்ட் இஸ் கால்டு டெட்ராஹெட்ரல் வாய்டு. ஸோ எக்ஸ் வாய்டை எல்லாம் செகண்ட் லேயர் வர ஸ்பியர்ஸ் வச்சு கவர் பண்ணும்போது அந்த வாய்டை சுற்றி ஃபோர் ஸ்பியர்ஸ் வரும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், டெட்ராஹெட்ரல் வாய்டு. வென் தி சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்பியர்ஸ், ஸோ அந்த நாலு ஸ்பியரோட சென்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா, வென் தி சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்பியர்ஸ் ஆர் கனெக்டட் ஏ டெட்ராஹெட்ரான் இஸ் ஃபார்ம்டு, ஒரு நான்முகி உருவாகும். ஸோ அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த எக்ஸ் டைப் வாய்டை ஸ்பியர்ஸ் வச்சு கவர் பண்ணும்போது ஒய் டைப் வாய்டு வந்து பார்ஷியலி கவர் ஆகிருக்கும். தி ஒய் டைப் வாய்டு இன் தி ஃபஸ்ட் லேயர், இன் தி ஃபஸ்ட் லேயர் நாம் என்னன்னு சொல்கிறோம், ஏ லேயர். இன் தி ஃபஸ்ட் லேயர் இஸ் ஆல்சோ பார்ஷியலி கவர்டு பை பி லேயர். திஸ் லேயர் இஸ் சரவுண்டட் பை, நம்ம பார்த்துருக்கோம் சிக்ஸ் ஸ்பியர்ஸ் இந்த லேயர் சுற்றி இருக்கும். திஸ் லேயர் இஸ் சரவுண்டட் பை ஹவு மெனி ஸ்பியர்ஸ், சிக்ஸ் ஸ்பியர்ஸ் அண்ட் இஸ் கால்டு ஆக்டாஹெட்ரல் வாய்டு. இது பேர் என்ன? ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, வென் தி சென்டர்ஸ் ஆஃப் தி ஸ்பியர்ஸ் சரவுண்டிங் ஆக்டாஹெட்ரல் வாய்டு ஆர் சரவுண்டிங் ஒய் டைப் வாய்டு, இந்த ஒய் டைப் வெற்றிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோளங்களோட மையத்தை எல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க. ஒய் டைப் வாய்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸோட சென்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா சரௌண்டிங் ஒய் டைப் வாய்டு என்ன கிடைக்குன்னா, ஏ ஆக்டாஹெட்ரான் இஸ் அப்டைன்டு, அண்ட் ஆக்டாஹெட்ரான் இஸ் அப்டைன்டு, ஒரு எண்முகி கிடைக்கும். ஆக்டாஹெட்ரான் இஸ் ஃபார்ம்டு. ஸோ நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் தேர்ட் லேயர். தேர்ட் லேயர் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்க. ஸோ செகண்ட் லேயரில் எங்கெல்லாம் டிப்ரெஷன்ஸ் வருதோ அங்கெல்லாம் ஸ்பியர்ஸை வச்சோம்னா தேர்ட் லேயர் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்பியர்ஸை நம்ம ரெண்டு மெத்தேடில் அரேஞ்ச் பண்ணலாம். தி ஸ்பியர்ஸ் on the second layer, second layer ங்கிறது என்ன layer? B layer. The spears on the second layer can be arranged in two ways. எப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட்டு தி ஸ்பியர்ஸ் கேன் பி placed on the depressions of second layer such that the first layer and the third layer resembles. First layer and third layer ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி second layer மேலே spears வச்சுட்டே போகலாம். The spears on the
depressions of second layer can be placed. So second layer over a depressions mele spheres vekkalam such that endha marina the third layer மூணாவது லேயர் ரிசம்பிள்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. இது மாதிரி தி தேர்ட் லேயர் ரிசம்பிள்ஸ் தி ஃபர்ஸ்ட் லேயர். இந்த மூணாவது லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே இருக்கு. திஸ் டைப் ஆஃப் ஏபிஏஏபிஏ த்ரீ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் this type of ABA ABA three dimensional arrangement of spheres. So spheres in the mari ABA B in three dimensional arrange pannite ponaama is called hexagonal close packing. Idhukku per da hexagonal close packing அல்லது hexagonal close packing or close packed arrangement. So இதை HCP னு represent பண்ணலாம். So இப்போ உங்களுக்கு HCP arrangement என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் அதுக்கு மேலே பி லேயர் ஏ லேயர் ஏ லேயருக்கு மேலே பி லேயர் பி லேயருக்கு மேலே அகைன் ஏ மாதிரி ஏ லேயர் மாதிரியே இன்னொரு லேயர் வைக்கிறேன். அகைன் பி லேயர் இப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெக்ஸாக்னல் க்ளோஸ் பேக்கிங். இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு பாருங்க. தி தேர்ட் லேயர் கேன் ஆல்சோ பி ஃபார்ம்டு பை பிளேசிங் ஸ்பியர்ஸ் on the octahedral voids of second layer. So second layer oda endha void la nama ipa spheres vekkrom octahedral voids adhaal void type voids of the voids of the second layer. This layer is represented as C layer. இந்த லேயர் தான் என்னான்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் C layer. ஸோ இந்த மூணாவது லேயர் வந்து ரெண்டாவது லேயரில் வரக்கூடிய எண்முகி வெற்றிடத்தின் மேலே கோலங்களை வச்சு தோற்றுவிக்கிறோம். இது வந்து C layer-னு சொல்கிறோம். This layer is called C layer. ஆர் represented as C layer. This type of three-dimensional arrangement of spheres Radhi ABC ABC is called cubic close packing arrangement. ஸோ இதுக்கு பேர் தான் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் சிசிபி. திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு இன்னொரு பேர் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் முகப்பு மைய கனச்சதுர அமைப்பு அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சிபிலையும் சரி சிசிபிலையும் சரி ஒரு ஸ்பியரோட கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 12. ஒவ்வொரு ஸ்பியரும் 12 ஸ்பியர் கூட காண்டாக்டில் இருக்கும். 6 ஸ்பியர்ஸ் இன் தி ஓன் லேயர் அதே லேயரில் 6 ஸ்பியர்ஸ் ஒரு ஸ்பியரை சுற்றி இருக்கும். மேலே இருக்க லேயரில் 3 ஸ்பியர்ஸ் கீழே இருக்கக்கூடிய லேயரில் 3 ஸ்பியர்ஸ். ஸோ அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 12. இன்
both HCP and CCP coordination number of a sphere is 12. Each sphere is surrounded by 6 sphere in its own layer. அது இருக்கக்கூடிய லேயரில் அந்த ஸ்பியரை சுற்றி 6 ஸ்பியர் இருக்கும். த்ரீ ஸ்பியர்ஸ் எபவ் லேயர் அண்டு த்ரீ ஸ்பியர்ஸ் பாட்டம் லேயர். ஸோ கீழே இருக்கக்கூடிய லேயரில் 3 ஸ்பியர்ஸ், மேலே இருக்கக்கூடிய லேயரில் 3 ஸ்பியர்ஸ் ஆர் ஆல்சோ இன் காண்டாக்ட். ஸோ அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ கேன் ப்ரெஸ் லைக் பட்டன் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 9486377825. Thank you.